ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, அதாவது இந்த நார்த் சைட்லலாம் வந்துட்டு புலாவ் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் நம்ம இன்றைக்கி புலாவ் செய்ய போகிறோம். அதாவது நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா குருமா, கிரேவி இதிலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. அதுவே புலாவில் பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து குறைச்சிருவாங்க, அதாவது ஆயிலை ஆட் பண்ண மாட்டாங்க, குறைச்சி ஆயில் ஆட் பண்ணி தான் வந்து புலாவ் செய்வாங்க. ஆனாலும் அந்த புலாவ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற அரிசி இருக்கு இல்லையா, அதில் தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் செய்ய போகிறேன். நீங்கள் புலாவ் பிரியாணிக்கெல்லாம் வந்துட்டு பிரியாணி ரைஸே வச்சு செய்யணுன்றது இல்லை, நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாதம் வடிக்கிற அரிசி வச்சு கூட புலாவ் பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோன்னு போது எனக்கு இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் வரும். 1 கிளாஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும். ஸோ இந்த கிளாஸில் நான் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ் அளவுக்கு, அதாவது இதுவே பிரியாணி ரைஸாக இருந்தால் 1:1 எடுப்போம், இது சாதம் வடிக்கிற அரிசின்றனால 1:1 அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இதுதான் வந்து சாதம் வடிக்கிற அரிசிக்கும் பிரியாணி அரிசிக்கும் உள்ள தண்ணி அளவுக்கான வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த தண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம், 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, 2 ஸ்டார்பூ, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலாவில் இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா புலாவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜீரா ஆட் பண்ணி பண்ணுவாங்க, அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு, அதாவது 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 1 கைப்பிடி அளவு உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியை அதில் நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்துட்டு நிறையா ஒரு மிஸ்டேக் நடக்கும், அதாவது நம்ம தண்ணி வந்து கரெக்டாக தானே ஊற்றணும், ஆனாலும் தண்ணி நமக்கு எப்படி ஜாஸ்தியாச்சுன்ற அந்த ஒரு டவுட் வரும். அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜல்லடையில் போட்டு நீங்கள் வடித்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து டக்குன்னு வடியாது. ஸோ வந்து நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணியை மொத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த அரிசியை வந்து நம்ம இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா தண்ணி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் குழஞ்சிரும். இப்போது இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே வத்திருச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் புலாவ் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணி அதில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்ப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த தம் விடுற டைமில் வந்து ஆயில் ஆட் பண்ணுவோம். அதுலேயும் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் செய்யும்போது 1 கிலோவுக்கு வந்துட்டு 200-250 ml வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இப்படி நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 ml ஆயில் ஆட் பண்ணாலே போதும், அதிகமாக ஆட் பண்ண வேணாம். ஸோ வந்து இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் செலவு வந்து இந்த புலாவுக்கு குறைஞ்சி தான் நமக்கு ஆகும். ஸோ இது இந்த மெத்தடில் செய்யும்போது இது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா குருமாவில் அப்படியே எண்ணெய் வந்து மிதக்கும், அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ வந்து புலாவில் வந்து அந்த எண்ணெயோட அளவு வந்து குறைச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறதுனா கூட நீங்கள் செய்யலாம். இப்போது நம்ம மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் தம்முக்கு விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போது அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம். அந்த ரைஸ் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது வந்து நார்மல் ரைஸ் சாதம் வடிக்கிற அரிசி. இதுவே நீங்கள் இன்னும் பிரியாணி அரிசியில் செஞ்சீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நார்மலான ரைஸில் கூட இந்த மாதிரி புலாவ் செய்யலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக வறுத்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சூப்பரான குருமா ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.